விசாலோட 31வது படத்தோட படப்பிடிப்பை நேற்று ஹைதராபாத் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் தொடங்கியிருக்காங்க. கொரோனாவோட இரண்டாம் மலையின் தாக்கம் குறைஞ்சிருக்க நிலையில் சகஜ நிலை சில மாவட்டங்களில் மெல்ல திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. தடைப்பட்ட படப்பிடிப்புகளை தொடர திரையுலகினரும் தயாராயிட்டாங்க. இதில் விசாலும் அவரோட படக்குழுவினரும் முந்திக்கிட்டாங்க. தன்னோட புதிய படத்தோட படப்பிடிப்பை நேற்று விசால் தொடங்கிட்டார். விசால் ஆர்யா நடிச்சிருக்க எனிமி திரைப்படம் முடிவடைஞ்சு ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. இதை தொடர்ந்து சரவணன் இயக்கத்தில் நடிக்க இருக்காருன்னு விசால் அறிவிச்சிருந்தார். விசாலோட விசால் ஃபிலிம் ஃபேக்டரி நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க டிம்பிள் ஹயாதி கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பை நேற்று ஹைதராபாத்தில் இருக்க ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் தொடங்கிட்டாங்க. முதல்ல சண்டை காட்சியை படமாக எடுத்திருக்காங்க. ரவிவர்மா இந்த சண்டை காட்சியை அமைச்சிருக்காரு. ஆக்ஷன் படமான இதை ஒரே ஷெட்யூலில் எடுக்க திட்டமிட்டிருக்காங்க படக்குழுவினர். ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டியில் தொடர்ச்சியாக 4 வாரங்களுக்கு மேலே படப்பிடிப்பை நடத்தி ஜூலை மாத கடைசியில் மொத்த படப்பிடிப்பையும் முடிக்க திட்டமிட்டிருப்பதாக விசால் தெரிவிச்சிருக்காரு. பேரிடர் கால கட்டுப்பாடுகள் எல்லாத்தையுமே கடைப்பிடிச்சு படப்பிடிப்பை நடத்திட்டுருக்கோன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு பாலசுப்ரமணியம் ஒளிப்பதிவு செய்கிறாரு. இன்னும் பெயரிடப்படாத இந்த படத்துக்கு நாட் அ காமன் மேன் அப்படின்னு டேக்லைன் வச்சுருக்காங்க.